Creative Maths and English, 7th Standard Maths, Measurement, Parallelogram, Example 2.5. The base of the parallelogram is thrice its height. If the area is 192 square centimeter, find the base and height. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குன்னா பேரலாகருடைய பேஸ் எப்படி இருக்கும்னா ஹைட்டு மாதிரி த்ரீ டைம்ஸ் த்ரைஸ் சிக்ஸ் ஹைட் இருக்கும். என்னுடைய ஏரியா கொடுத்துருக்குறாங்க 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபைண்ட் த பேஸ் அண்ட் ஹைட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஏரியா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து ஹைட்ஸு தான், ஆனால் பேஸ் வந்து இந்த ஹைட்டை மாதிரி த்ரீ டைம்ஸ் த்ரைஸ் இருக்கும் அப்படின்னா த்ரீ ஹைட் சென்டிமீட்டர் அப்படி எடுக்கலாம். சரியா? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம செய்யும்போது எப்படி எழுதலாம் பாருங்க. பேஸ் எழுதுவோம். பேஸ் ஈக்குவல் டு நமக்கு த்ரீ ஹைட்ஸ், த்ரீ ஹைட் சென்டிமீட்டர். இனி இதில் ஹைட் வந்து ஹைட் ஈக்குவல் டு ஹைட் சென்டிமீட்டர். இனி நமக்கு ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் டு 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? இப்போ ஏரியாவுடைய ஃபார்முலா பேஸ் இன்டு ஹைட் அப்படிதானே, பிஹெச். ஸோ பிஹெச் ஈக்குவல் டு நமக்கு 192. இப்போ இதில் பேஸ் வந்து த்ரீ ஹைட்ஸ், த்ரீ ஹைட்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹைட்ஸ் இன்டு பேஸ் வந்து த்ரீ ஹைட்ஸ் இன்டு ஹைட்ஸ் ஈக்குவல் டு 192. இப்போ த்ரீ ஹைட்ஸ் இன்டு ஹைட்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வச்சே நமக்கு இதை கட் பண்ணிடலாம். இப்போ அதுவும் நமக்கு தெரியணும், அதாவது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இது இன்டு தானே. இப்போ 1 3 3 இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரெண்டு பக்கமுமே கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 6 are 18, ரிமைண்டர் 1 12, ஒரு பேலன்ஸ் 1 இருக்கு 12 4 3 are 64 அப்படி கிடைக்கும். அதாவது நீங்கள் இது வேற ஒன்றும் இல்லை, 192 3 நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்னுடைய மீனிங் இப்போ 6 3 are 18, இதில் ரிமைண்டர் 1 then 2, 12 4 times போகும் இல்லையா. ஸோ 12 remainder 0 ஆயிரும். இப்போ நமக்கு என்ன எழுதலாம்னா ஹைட்ஸ் ஸ்கொயர்டு, ஹைட்ஸ் இன்டு ஹைட்ஸ் ஹைட்ஸ் ஸ்கொயர்ட். ஹைட்ஸ் இன்டு ஹைட்ஸ் என்ன ஆயிரும்னா ஹைட்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 64 கிடைக்கும். இனி இந்த 64 ஒரு ஸ்கொயர்டாக நம்ம எழுதுறோம். எழுதும்போது 64 என்ன கிடைக்கும், 8 8s are 64 கரெக்ட் தானே பாருங்க. 8 8 into 8 equal to 8 8s are 64. இது இப்படி கிடைக்குமா? அப்போ இதை நம்ம வந்து சிம்பிளாக எழுதணும்னா 8 squared அப்படி எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 8 squared. இப்போ 64 நமக்கு வந்து 8 squared, 8 into 8 2 times இருக்கிறதால இதை 8 squared அப்படி எழுதலாம். எழுதும்போது நம்ம இங்கே என்ன எழுதுறோம்னா ஹைட்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இதை இங்கே எழுதுறோம். இங்கே ஹைட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன வரோம், 8 squared. இப்போ ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் நான் என்ன செய்கிறேன், ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஹைட்ஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ ஹைட்ஸ் கிடச்சிச்சு, ஹைட்ஸ் வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர். ஆனால் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பேஸ் அண்ட் த ஹைட். ஹைட்டு தெரியும், அப்போ பேஸ் கண்டுபிடிக்கும். பேஸ் நமக்கு வந்து 3 ஹைட்ஸ் இல்லையா. பேஸ் வந்து எனக்கு இங்கே 3 ஹைட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நான் பேஸ் எழுதும்போது இப்போ பி ஈக்குவல் டு என்ன எழுதுவேன், 3 ஹைட்ஸ். அதாவது 3 into ஹைட்ஸுங்கிறது 8. ஸோ 3 8s are 24 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ நமக்கு ஹைட்ஸும் தெரியும் பேஸும் தெரியும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, ஆன்சர் ஆன்சர் எழுதும்போது வெறுமனே எழுதாமல் ஹைட்ஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அதை எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுட்டிங்கன்னா அது நீட்டாக இருக்கும். இதுதான் நம்முடைய ஆன்சர். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.